பத்ரி நாராயணன் அவர்களையும் மிருதங்கக் கலைஞர் ரக வித்யாதர கலக்காடு ஆர் சீனிவாசன் அவர்களையும் நன்றி பாராட்டி வருக வருக என வரவேற்கிறோம். இசை நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். இந்த அரங்கை எங்களுக்கு அமைத்து தந்த நாரதகண சபையினருக்கும் எனது ஆசான் திரு கோடிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் செந்தமிழ் வித்தகர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது அன்னை மற்றும் இங்கு கூடியிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த காலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பழனி திருப்பதிகங்கள் என்ற அமைப்பில் அருணகிரிநாதர் அவருடைய பழனி திருப்பதிகங்களை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம். இசை அரங்கை என்னுடன் டாக்டர் பத்ரிநாராயணன் வில்லிசையிலும் கலக்காடு ஸ்ரீனிவாசன் அவர்கள் முழவிசையிலும் என் உடன் இசைக்கும் புவன பாரதியும் இந்த இசை அரங்கை அமைக்க இருக்கின்றோம். இறை அருளால் இது சிறப்பாக அமையும் என்று இறைவனை பிரார்த்தித்து அருணகிரி துதியுடன் இந்த இசை அரங்கை துவக்குகிறோம். முருகா 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 நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக பாடல் தொடர்ந்து வாரணத்தானே அயனை
Oh,
சம்பந்த பெருமானை அருணகிரி பழனி திருப்புகள முக்கியமா இப்ப சொன்ன சிவனும் முருகனும் வேறு வேறு சொரூபம் இல்லை, அதான் அத்வைத இது பிரகாரம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இங்க எப்படின்னா ஷண்மதத்தையும் ரொம்ப ஒரே இதுலயே எல்லாமே அவன்தான், ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்கிற அந்த தத்துவத்தில் ஞான சம்பந்த பெருமானை எப்படி நமக்கு வந்து ஒரு முக்கிய குறிப்பு கிடைச்சாதான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். ஒரு ஒரு பாடல்லையும் விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளை, அதோ அதே மாதிரி சீர்காழியில் வந்து பிறந்திருக்கிற முருகப்பெருமானேன்னு பாடியிருக்க, அதை மாதிரி இந்த அரங்குக்கு வெறும் ஞான சம்பந்த பெருமானை போற்றி ஏற்றி போற்றி பாடிய பாடல்களை தான் எடுத்திருக்கோம். அடுத்தது ஒரு பொழுதும் இருச்சரண நேசத்தே வைத்து உணரேன்னு, அதில் எப்படிலாம் அவர் சொல்லியிருக்கான பழனி முருகன் வந்து ஞானஸ்வரூபம், ஞான குழந்தை, இந்த ஞான குழந்தையே தான் வந்து உமையம்மையோட திருமலை பாலை அருந்தி சீர்காழியில் பிறந்திருக்கு. இதே ஞான குழந்தை தான் அத்தனை கவியில் சேக்கிடா பெருமாறுனு சொல்வார். எப்படின்னா செந்தமிழ் பா நுகர்ப்ப நடையால் வந்த மாலை மாற்று மொழி மாற்றுன்னு அப்படியே அடுக்கிப்பார் ஒரு 21 வகையான பாவகைகளை. அப்பேற்பட்ட பாடின ஞான குழந்தை, இனி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 3 வயசில் ஒரு குழந்தை பாடின்னு தான் கதை இல்லை. அதனால் அப்பேற்பட்ட சிறப்புடைய ஞான சம்பந்த பெருமானை எப்படி ஏற்கனவே ஒரு பாடலில் பூமிதனில் பிரபுவான புகழில் வித்தகன் போல அமிர்த கவி தொடைப்பாட எனக்கு அருள்வாயன் பாடினார். இவர் வந்து சந்தப்பாவல பெருமான், ஞான சம்பந்த தாளவேந்தர். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அது அப்படியே இவர் வாங்கி வாங்கி பாடியிருக்கிற பாடல். இப்ப நாங்க வந்து ஒரு பொழுதும் இருச்சரண நேசத்தை வைத்து உணரேனே அந்த பாட்டு பாடு.
தாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. கந்த கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. மயில் வாகனனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. கந்த கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. Pazhani malayenum oorai
அடுத்து இறைவனை குருவாய் வந்து மாலை தந்த அருளிய அபகார நிந்தைப்பட்டு உழலாது. அபகார நிந்தைப்பட்டுழலாதே, அபகார நிந்தைப்பட்டுழலாதே. Yeah.
அடுத்து வசனம் மிக வெற்றி மறவாதே. இசைப்பையில் ஷடாட்சரம் அதாலே உதப்பட சௌபாகியம் அருள்வாய். வச்சன மிக வேற்றி மறவாதே. Thank you.
நம்ம என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணுறோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிவகுமார் ஐயா சொன்னார். அதே மாதிரி மூல மந்திரம் ஓதல் இங்கில்லை, அதுதான் போச்சு. தியாகராஜன் சொல்ற சிரித்த பிராயமுன் முலநாடே பஜனாமிரத ரசவிகீன குதற்குடைன துடுக்குகளை ஏதோ கொடுக்க புரோச்சுறான். இந்த மாதிரி பாவங்கள் பண்ற உன்னை எந்த ஜொரமகன் காப்பாற்ற போறான்னு கேட்பார். அவரோட பஞ்சரத்னத்துல ரொம்ப ஃபேமஸா நம்ம பாடுற பஞ்சரத்னம் அது மாதிரி இவர் சொல்ற மூல மந்திரம் ஓதல் இங்கில்லை, ஈவது இங்கில்லை, நேம் இங்கில்லை, மோனம் இங்கில்லை, ஞானம் இங்கில்லை, இத்தனையும் இவ்வளோ தப்பு பண்ற என்னை யார் காப்பாற்ற போறான். கடைசியில யாருன்னு பார்த்தா சிவபெருமான அஞ்சுமாகி ஆறுமாகி ஆதியந்த நாப்பன்றி விஞ்சியே நிறைந்ததாகி வேலுடை கையான் என்றாகி அப்படி இருக்கக்கூடிய பாம்பன் போற்றக்கூடிய அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எப்படி நம்மளை காப்பாத்துறாருன்றத இந்த பாடல்ல அப்படியே எண்ணு வண்ணம் மாதிரி வரிசைப்படுத்தி கொடுத்துருக்க இதை நாங்கள் பாடுறோம். இதில் வந்து ஞானசம்பந்தரை எங்கே சொல்கிறான்? பீலி வெந்து உயர் ஆலி வெந்து அசோக வெந்து அமன் மூக்கர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டொருள் எழுதேடு பேணி அங்கு எதிராறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் தீரு வெங்கழு வேற வென்றிடும் வெங்கழுவேற வென்றிடு முருகோனே அப்படின்னு முருகப்பெருமான அப்படியே ஞானசம்பந்த பெருமானே முருகனோட அவதாரம். இதை வந்து இவர் சொல்வார் கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றதே சிவச்சரவணனே ஞான சம்பந்தன் என திரு அவதாரமாக வந்த சீர்காழி அப்படின்னு ஒரு பெரிய ரெஜிஸ்டர் பண்ணுவார். சிவச்சரவணன் தான் ஞான சம்பந்தனா பிறந்தான் அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியோட நந்தனார் சரித்திரத்துல. இங்கே பார்த்தாக்க எல்லா அருளாளர்களோட நினைப்பும் ஒரே நினைப்பு தான். அதை வந்து இங்கே அருணகிரிநாதர் வாக்கா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலே தண்டி சிற்றடியே தண்டை சிற்றடியை சிந்திக்கிலே வந்திக்கிலேன் சிற்றடியை வந்திக்கிலே என்றும் வாழ்த்துகிலே என்றும் வாழ்த்துகிலே மயில் வாகனனை என்றும் வாழ்த்துகிலேன் சிந்திக்கிலேன் மயில் வாகனனை சிந்திக்கிலேன் மயில் வாகனனை வாழ்த்துகிலேன் வந்திக்கிலே
சிற்றடியே சிந்திக்கிலே மூல மந்திரம் ஓதலிங்கிலை மூல மந்திரம் Yeah.
இந்த வாய்ப்பளித்தமைக்கு இந்த அரங்கத்தின் நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்.